ஏன் ஏன் அழுகுற? சரியாடா சரியாடா. ஆ நான் வாங்கி தரேன் பாட்டி, உடவை பாட்டிக்கு ஒன்று. சரியா நான் வாங்கி தரேன். செல்லம் செல்ல பாட்டி. ஆ எனக்கு என்னென்ன லிஸ்ட்டு தெரியுங்களா? பேக் ஒன்று, எத்தனை நோட் அதில் போடணும், எனக்கு என்னன்றது ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க. பர்த்டே எடுப்பு வச்சா சார், நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். நான் உங்களுக்கு நல்ல அடுப்பாக நான் வாங்கித்தரேன் சரிங்களா? ஆ பாவாடை ட்ரெஸ்ஸா பாவாடை சட்டையா? நான் அது எனக்கு என்னென்ன மெடிசன் உங்களுக்கு மாஸ் தேவைப்படுங்க, அந்த லிஸ்ட் மட்டும் கொடுங்க. நிக் பேட்டா? சரி வேறவா உங்களுக்கு ரேடியோ? ஆ ரேடியோ தான், ரேடியோ ரொம்ப ஓடும் போல இருக்கு. லைட் விளக்கும் இல்லை, லைட்டும் இல்லை. சரி ரேடியோ. ஆ ஏ சொல்ல சொல்ல சொல்லு. அம்பளும் அம்பளும் பட்டு தங்கலும் பட்டு வாசனை ஆகுது பட்டு சொல்லு அம்பளும் சொல்லு கியூட். எண்ணம் தான் கண்ணுக்கான உயிர், ஒத்துக்கிறீங்களா? எண்ணம் இல்லாதவங்க தான் குருடன். நல்ல எண்ணம் இல்லாதவங்க தான் குருடனுங்க, கண்ணு இல்லாதவங்க குருடங்கல்ல. கண்ணு இல்லைனா கண்ணு இல்லை அவ்வளோதான். எப்படி? கால் இல்லைன்னா கால் இல்லை அவ்வளோதான். கை இல்லைன்னா கை இல்லை அவ்வளோதான். உண்மையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எண்ணம் இல்லை அப்படின்றது தான் என்னது. கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன எண்ணம் இல்லை, அவங்களுக்கு தான் எல்லா குறையும் இருக்குது. பார்வை இல்லை அப்படின்றோம். சரி பார்வை இல்லைன்னு சொல்கிறோமே தவிர நம்ம யாருக்கும் சோகம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சோகம் இருக்குது, அன்பு இருக்குது, காதல் இருக்குது, பாசம் இருக்குது, கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. ஆமாம் தானே? அப்போ மனுஷங்க இப்போ வாழ்கிற வெளியேறு வாழ்கிற மனுஷனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாம். இதில் இது உயர்வா இல்லை தாழ்வா? நம்ம யாருக்கும் அடிமையும் இல்லை, நம்ம யாரோட தாழ்ந்தவங்களும் இல்லை. இன்னமும் நம்ம அண்ணனுங்க நம்ம அக்காங்க எத்தனை இடத்துல ஊத பற்றி செஞ்சோ பொருளை விற்றோ எத்தனை பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிச்சை எடுக்கிறதோ கை ஏந்துறதோ என்ன பொறுத்திருக்கோம், அதுதான் நம்மளோட என்டையர் குடும்பத்துக்கும் பார்வையற்ற ஒரு குடும்பத்துக்கு நம்ம செய்யற அசிங்கம் அதுதான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? உங்கள இருக்கிற இங்க நிறைய பேருக்கு குட்டி குட்டி கெட்ட பழக்கம் வந்திருக்கும். முக்கியமா கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றது இருக்கு இல்லையா? இல்ல சில பேருக்கு இருக்கு இல்லையா? ஒன்றும் தப்பு இல்லை அதுல. ஆனா அது குடிக்கிறதால நல்லதா கெட்டதா? சம்பாதிக்கிற பணம் கம்மி, அந்த காசு செலவாயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு ஏதாவது பயன்படும்னா இல்லை. நம்மளோட சுகம் முக்கியமா இல்லை நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு முக்கியமா? நம்மளோட சந்தோஷமும் நம்மளோட தூக்கமும் நம்மளோட உடம்பு வலி அசதின்னு சொல்லிட்டு குடிக்கிறோமா அது முக்கியமா, இல்லை நம்ம பொண்டாட்டிக்கு மரியாதை முக்கியமா? இன்னைக்கு ஒரு ஆம்பளை வீட்டில் குடிச்சானா நாளைக்கு நம்ம பொண்டாட்டி இன்னொருத்தன் தப்பாக பார்ப்பான். ஏன்னா ஆம்பளை சரியில்லைன்னா ஊரில் இருக்கிறோம் எல்லாரும் ஆம்பளையும் நம்ம பொண்டாட்டி தப்பாக பார்ப்பான். நம்ம பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத போயிடும், வீட்டில் இருக்கிற தங்கச்சிக்கு மரியாதை இல்லாத போயிடும், வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு மரியாதை இல்லாத போயிடும். ஒரு வீட்டில் எப்படி ஒரு தாய் முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆணும் ஒரு தந்தையும் முக்கியம். நம்மளை எவனாவது கண்ணு தெரியலன்னு சொன்னால் கூட அது கௌரவம் கெத்து, ஏன்னா அது நம்ம அடையாளம். ஆனால் யாராவது நம்மளை பார்த்து குடிகாரன்னு சொல்லிட்டா அதுக்கு நமக்கு அசிங்கம். தயவு செய்து உங்கள் எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எல்லா தம்பிங்களையும் என்னோட அண்ணனுங்களையும் என்னோட அப்பாங்களையும் கேட்டுக்கிறேன், தயவு செய்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட பெண்ணுங்க, நம்மளோட அம்மாங்க, நம்மளோட தங்கச்சிங்க, உங்களோட மனைவிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான மரியாதை ஏற்படுத்துங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நிமிஷம் கூட எல்லாத்தையும் விட முடியும். வீட்டுக்கு திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி மாத்திரை தைலம் வாங்கணுன்னா காசு தேவை. இந்த காசுக்கு எங்கே போவோம்? ஏற்கனவே நம்மளை எல்லாரையுமே வந்து நம்மளை ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், பார்வை இல்லாத ஊனம் இல்லை, நல்ல எண்ணம் இல்லாததான் ஊனம்.